இது உங்க வடசென்னை சமய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த பகுதி மக்கள் ரொம்ப விரும்பி சமைக்கிற கேரட் ஏரா பொரியல் இன்னைக்கு செஞ்சு கட்ட போறேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட். இந்த கேரட் வந்து திருகி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. அடுத்தது பொடியாக நறுக்கிய வந்து வெங்காயம், கொஞ்சம் எறா எடுத்துக்கோங்க. இந்த சமையல் வந்து கேரட் எறா பொரியல்ன்றதுனால இதுக்கு சின்ன சின்ன எறா எடுத்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த பொரியல். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எறாவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு மூணு பச்சை மிளகாய் இருந்தால் போதும். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில, கடுகுத்தம் பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு மட்டும் எடுத்துப்போம். எண்ணெய், இது குழம்பு மிளகாய்த்தூள், இது வந்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி. இப்போ கேரட் எறா பொரியல் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி இப்போ கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஓகே, இது ஆன் எடுத்து கடாய் சூடான பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்து இதை வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிறகு ஃபஸ்ட்டு கடுகுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு சேர்க்கணும். வெங்காயம் பொடியாக நறுக்குனீங்கன்னா நல்லா வதங்கும். வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் நிறைய பேருக்கு நல்லா தெரியும். சிலர்லாம் வந்து புதுசாக கேட்பாங்க, எப்படி கேரட் கூட வந்து எறா பொரியல் செய்கிறீங்க, எறா சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க, இதே மாதிரி தான் சமைப்பீங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஸ்வீட் பண்ணிக்கிறேன். இந்த பகுதி மக்கள்லாம் வந்து சமைக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்கும். பீன்ஸ் பொரியலில் எறா சேர்த்துருவாங்க, அப்புறம் அவரக்காய் பொரியலில் எறா சேர்ப்பாங்க. சிலருக்கெலாம் அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டதுக்கு தான் தெரியும். வெறும் பொரியல் விட இந்த மாதிரி எறா சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த தடவை இது மாதிரி தான் பிடிக்கும் உங்களுக்கு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து இனிப்பாக இருக்கும் கேரட். அதனால் எறா கூட சேரும்போது கொஞ்சம் காரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து மூணு நாலு அது மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் நல்லா நீங்கள் வதக்கிடும் போது உங்களுக்கு வயிறு ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. சில நல்லா அந்த சின்ன சின்னதாக கேரட்டை அரிஞ்சிட்டு நல்லா தண்ணி போட்டு வேக வச்சுருவாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் விரும்பாது அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீன்ஸாக இருக்கும்போது. இது துருவி செஞ்சால் கொஞ்சம் நம்ம இப்படி வதக்கி எடுத்துடலாம், லேசாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு வதக்கி எடுத்துடலாம். அதனால நான் இப்படி பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து வேண்டாம் ரொம்ப வதக்கிலாம் செய்ய வேண்டாம், ஆயில் வேண்டாம், கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி துருவி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கட்ட கட்டமாக போட்டு பொடி பொடி பீசஸாக போட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிங்க. இப்போ நான் எறா சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட் எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்போ இது கலவை தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் கம்மியாகிடும். அப்போ நம்ம முதல்லே உப்பை சேர்த்துட்டா உப்பு அதிகமாகிட்டப்போ தான் இருக்கும். அதனால் நீங்கள் கேரட் பொரியல் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சப்பொடி, இது கூட இந்த கேரட் கூட எறா சேர்க்கறதுனால இந்த மஞ்சப்பொடி அந்த ஒரு நான்வெஜ் ஸ்மெல் இல்லாமல் பண்ணிடும். அதுக்காக இந்த மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும், ஒரு ஸ்பூன் கூட வேணாம், ஒரு பாதி கிலோ முக்கால் காஃபி சேர்த்துக்கோங்க.
ஏனா அது சின்ன ஸ்பூன் அது ரொம்ப சின்னது பருப்பு மிளகாய்த்தூள் சேக்கறேன் அதே மாதிரி நம்ம வீட்ல குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சு வச்சிருப்போம் இல்லீங்களா அந்த மிளகாய்த்தூளை இங்க சேர்த்துக்கோங்க இது ஒரு ஸ்பூன் அளவு தான் சேக்கறேன் எடுக்கும் போதே கம்மியா எடுத்துக்கறேன் இந்த प्रिपरेशन இதுவரை முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் ஆயில் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து ஆயிலே வதக்கிடும் செய்வாங்க நிறைய பேர் ஆயில் வேணாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவாங்க சும்மா ஒரு கால் டம்ளர் அளவு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம் வந்த பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் 5 நிமிஷம் வேக வெச்சிட்டோம் இப்ப திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு வாசல கமகமன்னு இருக்கு இதுல தேங்காய் திருவி போட்டு கூட சிலர் சாப்பிடுவாங்க சிலர் வந்து தேங்காய் வேண்டாம் அப்படிங்கறவங்க இப்படி ப்ளைனா இது வேக வெச்சு முடிச்ச பிறகு வேணா கொத்தமல்லி வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் இருக்கு கூட சேர்த்துக்கிட்டு நல்லா உதிரியா வேணும்ன்றவங்க உதிரியா தரட்டிக்கலாம் ஓகே அவ்வளவுதான் இது நல்ல சாப்பாட்ல பிசைஞ்சி சாப்பிறதுக்கு நல்ல பதத்தமா சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு தடவை பண்ணீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இத ஒரு பவுல்ல எடுத்துக்கறோம் சுவையான கேரட் எரா பொரியல் இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ